வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொரியல் தான். அதுவும் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, ஹெல்த்தியான இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொரியல் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கலர் வந்து மாறிடும்ன்றதுக்காக. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோன்னு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் வந்து கடுகுளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்கறதுனால வந்து பொரியல் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் பாதி வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெலாம் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இதில் வந்து சாதம் எல்லாம் கலரி சாப்பிட்லாம். இது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக 5-6 பல் தோல் உரிச்சதை இடித்து சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.